பொதுக்காலம் 23 ஞாயிறு. திருப்பள்ளி முன்னுரை, வாசக முன்னுரை மற்றும் நம்பிக்கையாளர்களின் மன்றாட்டு. திருப்பள்ளி முன்னுரை. இறை ஞானத்தை தேடி இன்று ஆலயம் நுழைந்துள்ள இறை இயேசுவின் இதயத்திற்கு நெருக்கமானவர்களே, உங்கள் அனைவரையும் பொதுக்காலம் ஆண்டின் 23 ஞாயிறு திருவழிபாட்டில் நன்றியோடும் மகிழ்ச்சியோடும் பங்கு கொள்ள அன்புடன் வரவேற்கின்றோம். சாலமோன் கடவுளிடம் முதன்மையாக கேட்டது ஞானமே. யூதர்களை ஆண்டு வழி நடத்த அவர் விரும்பியதுவும் அதுவே. இறை திட்டத்தை அறிந்து கொள்ள கடவுளிடம் ஞானத்தையும் தூய ஆவியாரையும் பெற வேண்டும் என்கிறது முதல் வாசகம். அன்பு, மன்னிப்பு, அடுத்தவரை அன்புடன் ஏற்றுக்கொள்ளுதல் போன்ற உயரிய கிறிஸ்தவ பண்புகளை இரண்டாம் வாசகம் எடுத்து கூறுகிறது. இயேசுவின் சீடராய் மாறிட எல்லாவற்றையும் ஏன் தன் உயிரையும் விட தயாராக இருப்பவரே தன் சீடனாக இருக்க முடியும். தன் சிலுவையை சுமப்பவர்கள் மட்டுமே என் சீடராக இருக்க முடியும் என்பதை தெளிவாக எடுத்து கூறுகின்றார் இயேசு. ஞானத்தை தேடுபவர்களாய், கிறிஸ்தவ மதிப்பீடுகளை ஏற்றவர்களாய், தன் துன்பங்களை முழு மனதுடன் ஏற்று இயேசுவின் சீடராய் வாழக்கூடிய நல்ல சூழலை தர வேண்டி இத்திருப்பள்ளியில் மன்றாடுவோம் வாரீர். முதல் வாசக முன்னுரை. நான் உம் அடியான், வலுவற்ற மனிதன், குறுகிய வாழ்வினன், நீதி தீர்ப்பும் திருச்சட்டமும் பற்றி சிற்றறிவு படைத்தவன் என்று தன்னிலை உணர்ந்து, அதே வேளையில் யூதர்களின் முரட்டுத்தனத்தையும் உணர்ந்து கடவுளிடம் ஆசிரியர் கேட்ட ஒரு வேண்டுதல் என்னவாயிருக்கும்? அதுதான் இறைவனின் அருகில் வீற்றிருக்கும் ஞானத்தை எனக்கு அருளும் என்பதே. சாலமோனுக்கு சிறப்பு பெற்று தந்த ஞானத்தை நிறைவாய் நாமும் பெற்றிட இந்த முதல் வாசகத்தில் கேட்டு மனதில் பதிவு செய்து இறைவனை வேண்டுவோம். இரண்டாம் வாசக முன்னுரை. திருத்தூதர் பவுல் ரோமை சிறையில் இருந்தபோது கொலோசி நகர நண்பரான பிலமோன் என்பவருக்கு எழுதிய கடிதத்தில் பிலமோனின் அடிமை ஒனோசீம் என்பவரை மன்னித்து அன்புடன் சகோதர கிறிஸ்தவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என கோரி இப்பரிந்துரை கடிதத்தை எழுதி அனுப்புகிறார். கிறிஸ்தவ அன்பு மன்னிப்பு மிகுந்ததாய், தீமை செய்தோரையும் அன்புடன் ஏற்றுக்கொள்வதாய் அமைய வேண்டும் எனும் உயரிய கருத்தை எடுத்து கூறும் இன்றைய இரண்டாம் வாசகத்தை கவனமுடன் செவிமடுப்போம். நம்பிக்கையாளரின் மன்றாட்டு. அனைவரும் மீட்படைய விரும்பும் எம் இறைவா, திரு அவையின் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர்கள் மற்றும் பொதுநிலையினர் ஆகிய உமது திட்டத்தையும் உமது திருப்புலத்தையும் உய்த்துணர்ந்து திரு அவையை திறம்பட நடத்திட தேவையான ஞானத்தையும் தூய ஆவியாரின் அருளும் பெற்றிடவும் உவர்பற்று போகாத நல்ல உப்பாக அடுத்திருப்பவரை வளப்படும் மக்களாய் வாழ்ந்திடவும் இறைவாவும் மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புனிதரின் பேரின்பமாகிய எம் இறைவா, எம் வாழ்நாளில் எம் கண்முன் உலாவி வந்த அருட்பணியாளரான அன்னை தெரசால் அவர்களை உமது புனிதர்களின் திருக்கூட்டத்தில் இணைத்து எங்களுக்காய் நல்வரங்கள் வேண்டிட நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி கூறுகிறோம். நாங்களும் அவரின் தொண்டுள்ளத்தை பெற்று அவரை போல் என்றும் தொண்டாற்றி உம்மை எம் உள்ளத்தில் வைத்து கொள்ள அருள்வரம் பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாரும் எல்லாம் ஆணையும் அன்பு இறைவா, இச்சமுதாய முன்னேற்றத்தில் உறுதுணையாக உள்ள எம் ஆசிரிய பெருமக்கள் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்கள் அருள் வாழ்வில் சிறந்து விளங்கிடவும் சிறந்த நல் சான்றோர்களை இவ்வுலகிற்கு இன்னும் அதிகமாக வழங்கிட தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைஞ்சுவோருக்கு இறங்கிடும் எம் இறைவா, நீர் அருட்பொழிவு செய்து தேர்ந்து கொண்ட எம் இளம் குருக்களை உம் சிறகுகளின் அரவணைப்பில் வைத்து காத்தருள வேண்டுகிறோம். குறிப்பாக தமிழகத்தில் கடந்த சில நாட்களில் அநேக இளம் குருக்கள் நோயினாலும் விபத்துக்களினாலும் மரித்ததால் ஏற்பட்ட வெற்றிடத்தை விரைவாய் நிரப்பிடவும் உமது பணிகளில் என்றும் நிலைத்திருந்து இறையரசை அறிவிக்க வேண்டிய நல்ல சூழல் அமைந்திட தேவையான வரமருள வேண்டுமென்று இறைவாவுமே மன்றாடுகிறோம்.
ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் குடும்பங்களில் அரசராய் வீற்றிருக்கும் எம் இறைவா, எங்கள் பங்கை எம் குடும்பங்களை உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். எங்கள் அனைவரின் உள்ளத்திலும் ஆவியானவரின் அருளும் இயேசுவின் சீடராய் மாறிட அடிப்படை தேவையான அர்ப்பணிப்பு வாழ்வு, அதன் மூலம் உம் அன்பின் ஒளியாய் சுடர்விட்டு பணியாளராய் நித்திகழ்ந்திட தேவையான ஞானத்தை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.